தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்குரிய ஆன்சர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் காலேஜில் வந்து டாப் காலேஜஸில் என்னென்ன கட் ஆஃப் வந்து முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அந்த காலேஜை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் எங்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் இதை வந்து இன்றைக்கி கம்பல்சரி நம்ம சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய காலேஜுகள் நல்ல காலேஜுகள் இருந்தாலும் இன்றைக்கி ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் இருக்கிற பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருந்தால் நமக்கு வந்து சீட்டு கிடைக்கும், அதே நேரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் 7.5% ரிசர்வேஷனுக்கு எந்தளவுக்கு கட் ஆஃப்லாம் முடிஞ்சுது, அப்போ எந்த அளவுக்கு மதிப்பெண் இந்த வருடம் எடுத்தால் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அனைத்து விதமான டேட்டையில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நல்லாவே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர். ஸோ இந்த மெடிக்கல் காலேஜ் அண்ட் சயின்ஸ் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹாஸ்பிட்டல். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய எஸ்டாப்ளிஷ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 பெட்டுக்கு மேலே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ இவங்க நடத்துகிற இந்த மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரைவேட்டில் நம்பர் 1 மெடிக்கல் காலேஜாக கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாமே வந்து இந்த காலேஜில் ஃபீஸ்லாம் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கட் ஆஃப் உட்பட. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் பார்ப்போம். இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் மாணவர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஏன்னா படிக்கிற மாணவர்கள் வந்து படிக்கும்பொழுது ரொம்ப லாங்லேருந்து வராங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஸ்டே பண்ணி படிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்காக ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்காக ஒரு 468 ரூம்ஸ் மட்டுமே இருக்குது. அதே போல் உமன்ஸுக்கு 468 ரூம்ஸ் இருக்குது. இது இல்லாமல் டாக்டர்ஸுக்குன்னு ஒரு 320 ரூம் வந்து அங்கே இருக்குது. தென் ஒர்க்கிங் மென்னுக்கு வந்து ஒரு 188 ரூம்ஸும், அதேபோல் ஒர்க்கிங் உமனை பொறுத்த வரைக்கும் 169 ரூம்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி, இவ்வளோ ரூம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொக்கோ, பால், பேட்மிட்டன், தென் ஹேண்ட்பால், த்ரோபால், டென்னிஸ் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவைலபிள் இருக்குது. எல்லா ஒரு பார்ட்டிசிபேட், எல்லா ஒரு காம்படிஷன் இது எல்லாமே அங்கே வந்து அங்கே கம்பல்சரி நடக்கும். ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸு இருக்குது அதில் கண்டிப்பாகவே. தென் வந்து பார்த்திங்கன்னா கேண்டீன் ஃபெசிலிட்டி, அது ரொம்ப முக்கியம் மாணவர்கள் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே. கேண்டீன் ஃபெசிலிட்டி வந்து கேம்பஸ்லேயே வந்து இருக்குது. இந்த கேம்பஸில் இருக்கிற ஸ்டாஃபும் சரி ஸ்டூடெண்ட்டும் சரி எல்லாருக்குமே வந்து இது காமனானது இருக்குது. ஒரு மினிமம் பட்ஜெட்டில் மினிமம் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. தென் கேண்டீன் இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி குஷன் டெலிசியஸ் ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியன் ஃபுட் இங்கே இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. யாராக இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ரெண்டு பேருக்கும் சேர்த்து. ஸோ கேண்டீன் வந்து காம்ப்ளெக்ஸ் ஹவுஸ், மில்க் ஹவுஸ், ஃப்ரூட் ஸ்டேஷன், பேக்கரி, கிராசரி ஸ்டோர், டீ ஷாப், ஹைஜெனிக் ரெஸ்டாரண்ட்டாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரி, இந்த அளவு ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல அந்த சீட் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, என்ன ரிசர்வேஷனில் நமக்கு எம்பிபிஎஸ் யூஜி சீட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் இந்த காலேஜில் பொறுத்த வரைக்கும் 250 சீட் இருக்குது. ஏற்கனவே கம்மியாக இருந்தது 150 இருந்தது முன்னாடி 2020 அந்த டைம்லலாம். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து 250 சீட் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட், அதில் வந்து யாருக்கு கிடைக்கும்னா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் கோட்டா சீட் வந்து கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து ஆல் இண்டியா இருக்கிற ஸ்டூடெண்ட் யார் வேணால் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த கவர்மெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி இந்த 250 65% வந்து கவர்மெண்ட் கோட்டா, தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போயிடும். ரிமைனிங் இருக்கிற 35% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அஸ் வெல் அஸ் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு பிரிஞ்சிடும். இந்த 65% 250 சீட்டில் எடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 162 சீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கும் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த காலேஜில் வந்து 162 வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் எடுக்கணும்னா அவங்க எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் அது கிடைக்குன்றதை கீழே நம்ம பார்க்கலாம். ஸோ இது மேனேஜ்மெண்ட்டில் வந்து 35% வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 50 சீட்டும், என்ஆர்ஐயில் வந்து ஒரு 38 சீட்டும் வந்து கொடுப்பாங்க. அதுவே என்ஆர்ஐயில் வந்து இந்த சீட்டு எடுக்காமல் விட்டாங்கன்னா அது என்ஆர்ஐ லேப்ஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டும் கம்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் திரும்ப வந்துடும். ஸோ இது இல்லாத கவர்மெண்ட்டுடைய ரிசர்வேஷன் பாலிசி என்னவோ அந்த பாலிசி படி தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஓசிக்கு 31%, பிசிக்கு 30%, பிசிஎம் 3.5%, எம்பிசி 20%, எஸ்சி கேட்டகரி 18%, எஸ்சிஏ வந்து 16% அண்ட் எஸ்டி வந்து 1%. இந்த எஸ்சி கேட்டகரி 18%லேருந்து தான் நமக்கு வந்து 16 வந்து பிரித்து கொடுக்குறாங்க.
பட் இது வந்து கவர்மெண்ட் பாலிசி என்னவோ அந்த பாலிசிப்படி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக நீங்களே கால்குலேட் பண்ணிக்க முடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 250 சீட்டு மொத்தத்தில் அதில் 162 சீட் நம்ம கவர்மெண்ட் கோட்டா வருதுன்னு சொன்னால், அந்த 162 சீட்டில் ஓசிக்கு 31% எடுத்து எவ்வளோ நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் ஓசி கேண்டிடேட்டு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரியுமே அவங்க பிரிச்சுருவாங்க. எம்பிசியை பொறுத்தவரைக்கும் 20% ஓவராலாக இருக்கிறது. இதில் 1 இயர் பிரித்து அதில் வந்து 10.5% தனியாக பிரியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்சிக்கு தனியாக பிரியும். அந்த மாதிரி பிரித்தா பிரியும், இல்லை அப்படின்னு சொன்னால் 20% காமனாக எல்லாருக்கும் இருக்கிறது அப்படி இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் டீட்டெயில் 7.5% ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2020-21 பிசி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 186 2020, தென் 260 வந்து 2021 கிடச்சிருக்கு. பிசிஎம்மில் 171, எம்பிசியில் வந்து 204 வந்து 20 272 வந்து 2021 கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு 7.5% ரிசர்வேஷனில் நான் சொல்கிறது. ஓசி கேண்டிடேட்டுக்கு 293 2020-21 கொஞ்சம் அதிகமாகிட்டு இது வந்து 302 மாறி இருக்கு. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து 171 2020-2021 219. எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 218 வந்து 2020, எஸ்சிஏ வந்து 218, எஸ்டி கேண்டிடேட் வந்து 145 வந்து கிடச்சிருக்கு. 2021 2-3 கேட்டகரி நமக்கு கிடைக்கல, அதனால் அதை நான் போடாமல் இருக்கேன். இது இல்லாமல் கட் ஆஃப் டேட்டில் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா அங்கே 7.5% இல்லாமல் ஜென்ரலாக மீதி ரிமைனிங் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேண்டிடேட்டுக்கு 562 2021 அதுவே 542 குறைஞ்சிருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் போன வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு, பிகாஸ் ஆஃப் நமக்கு ஒரு 1500 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு நமக்கு ஓவராலாக. கவர்மெண்ட் காலேஜ்லேயும் சரி ப்ரைவேட் காலேஜ் ஒரு 5 காலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இதனோட காரணமாக தான் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட் ஆஃப் வந்து 2021 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ பிசிஎம்மில் வந்து 2020 533 2021 இருந்திருக்கு. எம்பிசி கேட்டகரி வந்து 526 509 2021 கிடச்சிருக்கு. அப்போ ஓசி கேட்டகரியில் வந்து 2020 வந்து 588 561 இருந்திருக்கு. எஸ்சி கேட்டகரி வந்து 2020 451 428 எஸ்சிஏ கேட்டகரி 2020 381 2021 410. இது வந்து கடைசி மார்க் கட் ஆஃப், இந்த கட் ஆஃப்க்கு கீழே வந்து யாருக்கும் கிடைக்கல. ஸோ இந்த கட் ஆஃப் வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ 2022 இந்த வருஷம் நடக்க போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த 2021 கட் ஆஃபோட கொஞ்சம் ப்ளஸில் இருக்கும். ஒரு 8-10 மார்க் வந்து கண்டிப்பாக ப்ளஸில் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஃபீஸ், இந்த காலேஜில் படிக்கணும்னா ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து காமனாக எல்லா ப்ரைவேட் காலேஜுக்குமே 400,000 அப்படின்றது கவர்மெண்ட் ஃபீஸு. பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து 8 lakhs வரைக்குமே கண்டிப்பாக போகிறது வாய்ப்புகள் உண்டு. இது ஒன்லி டியூஷன் ஃபீஸு மட்டும்தான், ஹாஸ்டல் ஃபீஸு தனியாக வரும். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீஸு கலெக்ட் பண்ணாங்க அது தனியாக வரும், அது பார்த்துக்கோங்க. மேனேஜ்மெண்ட்டில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட்டில் அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 12,50,000, என்ஆர்ஐ வந்து 23,50,000. இது வந்து நார்மலாக ஃபிக்ஸ்டு ஃபீஸு, இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டொனேஷனு மற்ற ஃபீஸு, ஹாஸ்டலில் படித்தேன்னா அதுக்கு தனி, கேண்டீனில் இருந்தால் அதுக்கு தனி, அந்த மாதிரி சொல்லி ஃபீஸை பொறுத்தவரையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் ஆகும். இது கவர்மெண்ட் கோட்டாவில் 400,000 அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு 800,000 கண்டிப்பாக வந்து 800,000 குறையாமல் தான் வரும் வருடத்திற்கு. ஸோ இது தான் வந்து பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜோட ஓவரால் கட் ஆஃப் டீட்டெயில். அடுத்ததாக நம்ம கேஎம்சிஹெச் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.